புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஸ்ரீ வீர மாகாளியம்மன் கோவிலில் 13ஆம் நாள் நீதித்துறையினர் மண்டக பணிதாரர் சார்பில் மண்டல பூஜை நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற அறந்தாங்கியின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வீர மாகாளியம்மன் ஆலயத்திற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்போது கோவிலில் மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவிலில் 13ஆம் நாள் நீதித்துறையினர் மண்டகப்படி சார்பில் மண்டல பூஜை நடைபெற்றது. முன்னதாக காலையில் கோவிலில் கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து பூர்ணாகுதியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக பொருட்கள் தாலுகா அலுவலகத்திலிருந்து அருகன்குல சாலை வழியாக மங்கள இசை முழங்க கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் முடங்க இளநீர், பால், மஞ்சள், சந்தனம், பன்னீர், திரவிய பொடி, பழங்கள் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோவிலில் அன்னதான கூடத்தில் பொதுமக்களுக்கு சுவைமிகு பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த வழிபாட்டில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வழிபாடுகள் செய்து அம்மனின் அருள் பெற்று சென்றனர். நிகழ்ச்சியில் அறந்தாங்கி சார்பு நீதிபதி கவிதா, அறந்தாங்கி நீதிமன்ற நடுவர் தீபா, மாவட்ட உரிமையியல் நீதிபதி சிவகாம சுந்தரி, அறந்தாங்கி வழக்கறிஞர் சங்க தலைவர் கார்த்திகேயன், சங்க நிர்வாகிகள் கணேசன், காயத்ரி செந்தில் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் பத்மநாபன், வீரமணி, பழனிநாதன், திரவியம், அரசு வழக்கறிஞர் கண்ணன், வழக்கறிஞர்களின் குமாஸ்தா சங்க தலைவர் பிரபாகரன் மற்றும் நீதிமன்ற அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர்.